கோவை மாவட்ட தபால் ஊழியர்களுக்கான மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி தமிழ்நாடு வேளாண் பல்கலை மைதானத்தில் நடந்தது. போட்டியை கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் கோபாலன் மற்றும் தலைமை அஞ்சல் அதிகாரி ஜெயராஜ் பாபு துவக்கி வைத்தனர். கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட 8 அஞ்சல் அலுவலக அணிகள் பங்கேற்று நாக் அவுட் முறையில் போட்டியிட்டன. இதன் முதல் அரையிறுதி போட்டியில் கோவை மண்டல அலுவலக அணி முதலில் பேட்டிங் செய்து 10 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 86 ரன்கள் சேர்த்தன. அடுத்து விளையாடிய தலைமை அலுவலக அணி 10 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 64 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் மண்டல அலுவலக அணி 22 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இரண்டாவது அரையிறுதி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த RMS அணி 10 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 59 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய கோவை தெற்கு சப் டிவிஷன் அணி 10 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 58 ரன்கள் எடுத்தது. RMS அணி 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது.